Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண்மலரும் இன்று போல் என்றும் இனி இல்லை இது இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைய நாள் இறைவாக்குகளின் பின்னணியில் ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து இறைவனுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக வாழ அன்போடு அழைக்கின்றார். எவ்வாறு எனில் யார் ஒருவர் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறி ஆண்டவருடைய அருள் நிலைக்கு தன்னை ஒப்படைக்க அறிவு தெளிந்தவராய் தந்தையின் இல்லத்திற்கு போவேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி வருகிறோமோ அத்துணை பேரையும் ஆண்டவர் இரு கரம் விரித்து அரவணைத்து அன்பு செய்து இரக்கம் காட்டுகிற தந்தையாக நமக்கு கொடுக்கப்படுகிறார். எனவே இந்த தவ காலத்திலே நாம் செய்த பாவங்கள் பலவீனங்கள் குற்றங்கள் குறைகளையெல்லாம் நினைத்து பார்த்து தன்னிலை உணர்ந்தவராக என் தந்தையின் நிலத்திற்கு நான் போவேன் என்று சொல்லி அந்த ஊதாரி மைந்தன் ஓமையிலே வந்த இளைய மகனைப் போல நாமும் நம்முடைய இதயத்தில் ஆழமான சிந்தனையில் நான் செய்த குற்றங்கள் என்ன என்று சிந்தித்து பார்த்தவர்களாக இறைவனுடைய இல்லத்திற்கு நான் நீங்களும் தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி வருவதற்கு தேவையான அருளையும் ஆசிரையும் இந்த திருப்பள்ளியின் வழியாக பெற்றுக்கொள்வோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பள்ளியை தகுதியான விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நமது குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பாதத்திலே மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு களைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆயிரும்
கொன்றடுவுமாக. இறைவா, மாட்சிமிக்க உதவியால் இதுவரை நீர் காத்து வரும் எங்களை விண்ணக குடைகளின் உரிமையாளர்களாக இருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் இவ்வுலக வாழ்வி நீர் எங்களை ஆண்டு நடத்தி ஒளியானவும் இடமே அழைத்து செல்வீராக. உம்மோடு ஆவியாரின் ஒன்றே பெண் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்துவிடுவார். இறை வாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 14, 15 மற்றும் 18 முதல் 20 வரை. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தா இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோளினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களோ? முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிரையாதிலும் மேயிட்டும் எகிப்து அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சி இருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சி இருப்போரின் தீ செயல்களை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திறார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பம் உடையவர். அவர் தம் மீது இரக்கம் காட்டுவார். நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோப்பிற்கு வாக்கு பிறழாமையையும் அபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொலை நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் எப்பொழுதும் கண்டித்துக் கொள்பவர் என்றென்றும் சினம் கொள்பவர் அல்லர்.
செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமாக்கே. பிரிவு 15 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 3 மேலும் 11 தொடங்கி 32 வரை. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும்பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்கும் தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமாக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன்.
உம்முடைய கூலியாட்களுள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த பொழுதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நான் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை எடுத்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பமில்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விளைமகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களையெல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நான் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அறிவு தெளிந்தவராய் தந்தையிடம் போவோம். இறையேசுவல் பிரியமான சகோதர சகோதரிகளை, தவக்காலத்தினுடைய ஒவ்வொரு நாட்களையும் ஆழமான நம்பிக்கையோடு சிந்தித்து கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் இணைக்க அருமையான ஒரு சிந்தனையை கடவுள் கொடுக்கின்றார். தன்னுடைய வாழ்வு முழுவதுமாக ஒருவர் எப்படிப்பட்ட நிலையில் வாழுகிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் அவர் எப்படிப்பட்ட மனநிலையில் தன்னுடைய வாழ்வை அணுகுகிறார் என்பதை புரிந்து கொள்வதற்குமான ஒரு செய்தியை இன்றைய நாள் இறைவாக்கு வழிபாடு நமக்கு கொடுக்கிறது. நம்முடைய வாழ்வு முழுவதுமாக நாம் சிந்திக்கிற பொழுது யாருமே நாம் நம்மை பற்றி ஆழமாக சிந்திப்பதில்லை. அது யதார்த்தமான உண்மை. நாம் மற்றவரை பற்றி சிந்திக்கிறோம், மற்றவர் என்ன செய்கிறார் என்று யோசிக்கிறோம், மற்றவர் என்ன குறையோடு இருக்கிறார் என்பதை கண்கொத்தி பாம்பு மாறி பார்ப்பதற்கு நாம் ஆசைப்படுகிறோமே ஒழிய நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை யாருமே அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்வதே இல்லை. அன்புக்குரியவர்களே, நீங்கள் இந்த கரத்தை இப்படியாக நீட்டி இவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிற பொழுது ஒரு விரல் மட்டும்தான் அடுத்தவரை நோக்கி இருக்கிறதை ஒழிய மீதி உள்ள நான்கு விரல்களும் உங்களை நோக்கி இருக்கிறது என்பதைத்தான் இன்றைய நாளினுடைய வாசகம் நற்செய்தியும் மிக தெளிவாக நமக்கு கடவுளுடைய வார்த்தையாக கொடுக்கப்படுகிறது. மாந்தவர்களே, நாம் சிந்தித்து பார்க்கிறோம், இந்த தவக்காலத்திலே முழுமையாக நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் நாம் பெற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு நாள் திருச்சிலுவை பாதை, திரு ஜபமாலை, திருப்பலி, நற்கருணை ஆராதனை, நவநாள் ஜபம் என்று சொல்லி ஆன்மீக பயிற்சிகளை எல்லாம் ஆழமாக மேற்கொள்ளுகிற நாம் இன்றைய நாளிலே இயேசு கொடுக்கிற அருமையான ஒரு செய்தி என்ன தெரியுமா? ஆழமான ஆன்மீக செய்தியோடு, ஆன்மீக பயிற்சிகளோடு ஆழமான உள்மன தேடலையும் நாம் நிகழ்த்த வேண்டும் என்று நாம் இன்றைய நாளிலே இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளை, வாழ்வினுடைய எல்லா நிலைகளிலும் ஏதோ ஒரு இடத்திலே ஆண்டவர் நம்மை தட்டி எழுப்புவார். நீ போவது சரியல்ல, நீ இருப்பது சரியல்ல, நீ செய்வது சரியல்ல, யூ ஆர் ராங்,
என்று நம்ம ஏதாவது ஒரு இடத்துல என்ன செய்வார் என்றால் நம்மை தட்டி எழுப்புவார். அந்த எழுப்புதலை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் உண்மையிலே அன்றிலிருந்து நாம் நல்ல ஒரு வாழ்வு வாழ்வோம் என்பதைத்தான் இன்றைய இறைவாக்கு வழிபாடு மிக மிக தெளிவாக நமக்கு கொடுக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே ஊதாரி மைந்தன் ஓமையினுடைய அந்த ஒரு நிகழ்வை வாசிக்கிறோம். எப்படி அந்த இளைய மகன் தன்னுடைய தந்தையிடமிருந்த அந்த சொத்துக்களை எல்லாம் வாங்கி கொண்டு தொலைதூர நாட்டிற்கு சென்று எல்லாவற்றையும் அழித்து தீய நண்பர்களோடு பழகி விளை மகளிரோடு வாழ்ந்து எல்லா சொத்துக்களையும் அழித்து ஒருவேளை உணவு கூட வழி இல்லாமல் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தன் வயிற்றை நிரப்ப ஆசைப்பட்டான் என்பது நற்செய்தியிலே நாம் வாசிக்கிற உண்மை. எனவே இந்த ஒரு ஊதாரி மைந்தனுடைய அந்த ஓமையை நாம் சற்று ஆழமாக ஒரு காட்சி தியானமாக காண வேண்டும். விஸ்வலைசேஷன் பண்ணி பார்க்கணும். அவன் எப்படி தந்தையிடமிருந்து போனான், எப்படி அவன் நடந்துகிட்டான், எந்த விஷயத்தில் அவன் இப்படி மாறி போனான், கடைசியில் அவன் அந்த பன்றிகள் தின்றுகிற நெற்று கூட கிடைக்காமல் எப்படி மீண்டும் தன்னுடைய தந்தையின் நிலத்திற்கு வர வேண்டும் என்று நினைத்தானோ அதைத்தான் இன்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அறிவு தெளிந்தவராய் நாம் தந்தையின் நிலத்திற்கு போவோம். நாம் எல்லோருமே ஒரு விதத்தில் அறிவற்ற மனிதர்களாக இருக்கிறோம். நான் சொல்லலை, நம்முடைய விவிலியம் சொல்கிறது. ஓசையா புத்தகம் 4:6 இறை வார்த்தையிலே பார்க்கிறோம், அறிவின்மையால் என் மக்கள் அழிகின்றார்கள். ஆக அறிவின்மை என்ன? அறிவு இல்லை. யாரை பற்றி? ஆண்டவரை பற்றி, தந்தையை பற்றி அறிவு இல்லை. எனவே நான் என்ன செய்கிறேன், என் கடவுளை பற்றிய சரியான பார்வை இல்லாததால் ஒவ்வொரு நாளும் இந்த உலக பார்வையினால் அழிந்து போகிறேன் அன்புக்குரியவர்களே. எனவே தான் ரோமேயர் கழுதி திரும்ப 12:2 இறை வார்த்தையிலே இவ்வுலக போக்கின்படி இந்த உலகம் பல்வேறு கருத்துக்களை, காரியங்களை, எண்ணங்களை, பேச்சுகளை, செய்திகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் மாதிரி சூஸ் பண்ண தெரியணும். எல்லாத்தையும் அள்ளி போட்டு குப்பத்தொட்டி மாதிரி இருக்கக்கூடாது. எந்தெந்த ஃப்ளவர்லாம் வச்சா அழகாக இருக்கும்னு அதை நினச்சி நினச்சி அழகாக அந்த ஃப்ளவர் வாஷை உருவாக்குறோமோ அந்த மாதிரி என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கணும் அன்புக்குரியவர்களை. நம்ம யோசித்து பார்க்கணும். பல நேரங்களில் கடவுள் எதை நம்மள்கிட்ட விரும்புகிறாருன்னு நம்ம எதிர்பார்க்கிறதே கிடையாது, யோசித்து பார்க்குறதே கிடையாது. நமக்கு என்ன விருப்பப்படுறதோ அதை செஞ்சுட்டு போகிறோம். நம்ம லைஃப் அதுக்கு இல்லை, கடவுள் அதுக்கு நம்மளை படைக்கலை. தொடக்க 1:26 கடவுள் தம் உருவிலும் சாயலும் மானிடரை படைத்தார். ஆக கடவுளுடைய உருவிலும் சாயலும் படைக்கப்பட்டனா கடவுளுக்குரியவராக தான் வாழ வேண்டுமே ஒழிய கடவுள் படைத்த இந்த படைப்புக்காக வாழக்கூடாது. ஆக இந்த இளைய மகன் படைப்புக்காக வாழ ஆசைப்பட்டான். எனவே படைத்த அந்த தந்தையை மறந்து போனான். ஆனால் மீண்டுமாக இந்த படைத்த பொருட்களிலெல்லாம் மகிழ்ச்சி இல்லை, இந்த படைத்த பொருட்களிலெல்லாம் மனநிறைவு இல்லை, இந்த படைக்கப்பட்ட பொருட்களிலெல்லாம் எந்த விதமான சந்தோஷமும் நிம்மதியும் மன நிறைவும் இல்லை என்று உணர்ந்தவனாக அறிவு தெளிவு பெற்றவனாய் தன் தந்தையை நோக்கி அவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். இந்த தந்தை எப்படிப்பட்டவர்? இன்றைய நற்செய்தியிலே தந்தை என்பவர் அந்த இளைய மகனுடைய தந்தை மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, நம் விண்ணக தந்தை, வானக தந்தை எவ்வளவு இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த ஓமை நமக்கு சுட்டி காட்டுகிறது. லூக்கா நற்செய்தி 6:36 உங்கள் விண்ணக தந்தை, வானக தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவராய் இருங்கள் என்று சொல்வதுதான் இயேசுவினுடைய போதனை. அப்ப இந்த தந்தை எப்படிப்பட்டவர் என்று முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக இந்த தந்தை துணை நிற்கும் தந்தை. தொடக்க 49:25 இறை வார்த்தையில் இவ்வாறு பார்க்கிறோம், உன் தந்தையின் இறைவனே உனக்கு துணையாக இருக்கிறார். ஆக நம்முடைய தந்தை, வானக தந்தை, விண்ணக தந்தை நமக்கு துணை நிற்கின்ற தந்தையாக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இரண்டாவதாக இவர் பாதுகாக்கும் தந்தை. திருத்துதற் பணிகள் திருப்பாடல் 91:10 நாம் பார்க்கிறோம், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உமக்கு நேரிடார். ஆக திருப்பாடல் 91:10 நாம் வாசிப்பது போல எந்த விதமான தீய சக்திகளும் என்னை அணுகாது, எந்த பொல்லாப்பும் எனக்கு நேரிடாது என்று சொன்னால் தந்தை என்னை பாதுகாக்கிறார் என்ற அர்த்தம். மூன்றாவதாக பேரன்பு காட்டும் தந்தை. பாருங்கள், விடுதலை பயண புத்தகம் 20:6 இறை வார்த்தையிலே, என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கு பேரன்பு காட்டுவேன் என்று சொல்லி அங்கே கடவுள் பேரன்பு மிக்க கடவுளாக நம் முன்பே தோன்றுகிறார். 4வதாக பாருங்கள், மன்னிக்கின்ற தந்தை. எசையா புத்தகம் 1:18 இறை வார்த்தையிலே, உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாயிருக்கின்றன, எனினும் உறைந்த பணி போல் வெண்மையாகும் என்று கடவுள் நம்மை மன்னிக்கின்ற தந்தையாக அங்கே விவிலியத்தில் சுட்டி காட்டப்படுகிறார். 5வதாக நீதி உள்ள தந்தை.
திருப்பாடல் 119:40 வாசிக்கிறோம், நீ நீதி உள்ளவராயிருப்பதால் எனக்கு வாழ்வழியும். ஆக கடவுள் நீதி உள்ள தந்தையாக இருக்கிறார். எந்த விதத்திலும் கலக்கமும் வேதனையும் அடையக்கூடிய ஒரு நீதியற்ற அரசராக என்னுடைய தந்தை இல்லை என்பதை இந்த விவிலிய வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. கடைசியாக இந்த தந்தை வாழ்வழிக்கும் தந்தையாக இருக்கிறார். பாருங்கள், இசையா புத்தகம் 55:3, எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வு அடைவீர்கள் என்று சொல்லி வாழ்வை கொடுக்கிற தந்தையாக இருக்கிறார். எனவே இப்படி 6 வகையான எண்ணற்ற விதமான குணங்களை ஆண்டவருக்கு நாம் பொருத்தி பார்க்கலாம், ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் கூட இந்த 6 மிக மிக முக்கியமானது அன்புக்குரியவர்கள். ஏன் இந்த 6 மட்டும் இங்கே சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த இளைய மகன் இந்த 6 தான் அந்த தந்தையிடமிருந்து சுவைக்கிறான். இந்த தவக்காலத்திலே நாம் ஒவ்வொருவரும் அதைத்தான் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறோம். என்னுடைய வாழ்விலே இந்த தவக்காலத்தை நீங்கள் பல்வேறு கட்டுரைகளிலெல்லாம் இப்பொழுது வாசிக்க பார்ப்பீர்கள். தவக்காலம், இரக்கத்தின் காலம். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இரக்கத்தின் ஆண்டை கொண்டாடினார். இயர் ஆஃப் மெர்சி. இரக்க செயல்கள் எல்லாம் என்னென்ன என்று பட்டியலிட்ட அந்த எல்லா காரியங்களும் பக்குவமாக நாம் கடைபிடித்திருக்கிறோம் இல்லை என்று சொல்லவில்லை. தந்தையின் முகம் இரக்கத்தின் முகம் என்று சொன்னார். மெர்சிஃபுல் காட் என்று இந்த அகில உலக கத்தோலிக்க துருவவை முழுவதும் அந்த கடவுளை, தந்தையாம் இறைவனை, இரக்கத்தின் தந்தையாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி நமது பிரான்சிஸ் திருத்தந்தை அவர்கள் பல்வேறு விதமான காரியங்களை என்ன செய்தார், நம் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலத்திலே மீண்டுமாக நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த தந்தையினுடைய இரக்கத்தை புரிந்து கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அறிவு தெளிவு வேண்டும். அறிவு தெளிவு பெற்றவராய் நாம் எழுந்து தந்தையோட இல்லத்திற்கு வர கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எப்படிப்பட்ட ஒரு ஆசிரை கடவுள் கொடுக்கிறார் தெரியுமா? இன்றைய முதல் வாசகத்தில் பாருங்கள், இரக்கம் காட்டுகிறார், தீச்செயலை மிதித்து போடுகிறார், பாவத்தை ஆழ்கடலில் எறிந்து விடுகிறார், பேரன்பு காட்டுகிறார், வியத்தகு செயல்களை காட்டுவேன், மன்னிக்கிறார், உரிமை சொத்தாக நம்மை ஏற்றுக்கொள்கிறார். பாருங்க எவ்வளவு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா அன்புக்குரியவர்களே. ஆக நம்ம ஒவ்வொருவரும் அறிவு தெளிவு பெற்றவரா தந்தையோட இல்லத்திற்கு போவதற்கு தயாரானோம்னு வச்சுக்கோங்க, ரெடி ஆனோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா நடக்கும், இவ்வளவு முதல் வாசகத்தில் கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து சேருவது மட்டுமல்ல, அதில் முக்கியமானது என்ன தெரியுமா, கடவுள் இரக்கம் காட்டுவார். ஆக நம்முடைய வாழ்விலே நாம் இரக்கத்தை இறந்து மன்றாடுகிறோம். ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம், நம்முடைய திருப்பலியிலே மிக அழகான அந்த பாவ மன்னிப்பு சடங்கிலே என்ன கேட்கிறோம், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும் என்றாவது உணர்ந்து சொல்லி இருக்கிறோமா? தந்தை மகன் துயாவின் பேராலே ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகவும் ஆன்மாவோடு இருப்பாராக அப்படின்னு ஒரு ஃப்ளோவில் ஃபாதர் என்ன செய்கிறாரு, சொல்லிக்கிட்டே போக நம்ம என்ன செய்கிறோம், அதுக்கு பதில் சொல்லிட்டு போயிடுறோம் என்றாவது உணர்ந்து சொல்லியிருக்கிறோமா? நாம் என்ன செய்கிறோம், நாம் செய்த பாவங்களுக்கு மனம் வருந்துகிறோம். அந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். எனவேதான் ஆண்டவரை இரக்கமாயிரும் என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த பாவி மீது இரக்கமாயிரும், பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் என்று சொல்லுகிறோமே, அத்தகைய ஒரு வாழ்வை தான் ஆண்டவர் இன்று உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க விரும்புகிறார். இந்த இளைய மகன் ஊதாரி மைந்தன் ஓமையில அறிவு தெளிவு பெற்றவுடன் அவன் பெற்றது இந்த இரக்கத்தை தான். ஆண்டவருடைய அந்த கனிவு மிக வாழ்வுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போ நம்ம எப்படி ஃபாதர் இந்த தவ காலத்தில் அந்த இளைய மகனை போல தந்தையினுடைய அந்த பாசத்தை, தந்தையினுடைய கனிவை, தந்தையினுடைய அரவணைப்பை, தந்தையினுடைய அன்பினை, தந்தையினுடைய மன்னிப்பை, தந்தையினுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். தொலை தூரத்தில் அவன் வருவதை கண்டு தந்தை ஓடோடி சென்று ஆற தழுவி அரவணைத்து முத்தமிட்டு கைகளிலே மோதிரம் அணிந்து காலுக்கு காலணி அணிந்து விழா கொண்டாடுகிறார். என் மகன் இவன் இறந்திருந்தான், இப்பொழுது உயிர் பெற்றிருக்கிறான் என்று சொல்லி விழா கொண்டாடுகிற தந்தையாக அங்கே அந்த மகனின் தந்தை இருக்கிறாரே, அதுபோலத்தான் நம்முடைய விண்ணக தந்தை. இன்று நாம் அந்த தந்தையிடம் ஓடோடி வந்தோம் என்று சொன்னார், அவர் அப்படித்தான் விழா கொண்டாடுவார். அதற்கு செய்ய வேண்டியது 6 காரியங்கள். முதலிலே நாம் தன்னிலை உணர வேண்டும். நான் இந்த தவக்காலத்திலே என் பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகள், வேதனைகள், துயரங்கள், துன்பங்களில் எப்படிப்பட்ட நிலையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று தன்னிலை புரிந்தவராக இருக்க வேண்டும். எனவே தான் நம்ம தேனர் செய்திலே புனித சபையாருடைய வாழ்விலை பார்க்கிறோம், ஒருவர் உலகமெல்லாம் தமதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தார் எனில்
அவர் அதனால் கிடைக்கும் பயன் என்ன, அந்த பயன் என்ன, அந்த கேள்விதான் இன்று தன்னிலை உணர நம்மை வைக்கிறது. மத்தேயு நற்செய்தி 3:8 இறை வார்த்தையிலே நீங்கள் மனமாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். அதுதான் அன்புக்குரியவர்களே தன்னிலை. தன்னிலை உணர்கிற பொழுது தந்தையை நோக்கி வருகிறோம். இரண்டாவது, தன்னிலை உணர்வது மட்டுமல்ல தந்தையை தேட வேண்டும். எப்படி? சமாரிய பெண் யோவான் நற்செய்தி 1:42 உள்ள இறை வார்த்தைகளில் இயேசு அந்த பெண்மணிக்குள் ஒரு தேடலை உருவாக்குகிறார். ஒவ்வொரு முறையும் அடுத்தடுத்த வார்த்தைகள் வரிகள் அந்த வாழ்வியல் சிந்தனைகளை கொடுத்து 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 கடைசியில் நீரே இறை மகன் என்று சொல்லும் அளவிற்கு தந்தையை தேட வைக்கிறார். உண்மை கடவுளை தேட வைக்கிறார். அந்த கிணற்றடி காதல் என்று சொல்லப்படுகிற அந்த தியாலஜி இறையல் அடிப்படையில் இயேசுவோடு நடந்த உரையாடல் அந்த பெண்மணியை இயேசுவை தேட வைத்தது போல நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஆன்மீக முயற்சிகளின் வழியாக தந்தையை தேட வேண்டும். மூன்றாவதாக, அந்த இளைய மகனை போல அறிவு தெளிவு பெற வேண்டும். எங்கே விழுந்தோமோ அங்கே தான் எந்திரிக்கணும். ஃபிலாசபியில் ஒரு இது சொல்லுவாங்க, அதாவது என்னென்னா நம்ம போய் ஒரு இது சொல்லுவாங்க, அவர் எங்கேயோ தொலைச்சிட்டு எங்கேயோ தேடுறாரு. தொலைச்ச இடத்துல தேடினா தானே தொலைச்ச பொருள் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரிடமிருந்து வந்தோம்னா ஆண்டவர்கிட்ட தான் போகணுமே தவிர அடுத்தவங்கள்ட்ட போயிட்டு இருக்கக்கூடாது. அன்புக்குரியவர்களை, பல நேரங்களில் நம்ம செய்கிற தவறு இதுதான். அந்த தவக்காலத்தினாச்சும் திருந்துவோம் கொஞ்சம். ஆண்டவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு ஆண்டவரை விட்டுட்டு போகிறோமே, எந்த விதத்தில் அது நியாயம் என்று கேட்கக்கூடிய ஒரு மனநிலை தான் இன்றைய நாளில் நமக்கு அந்த அறிவு தெளிவு. நான் முன்பே சொன்னது போல ஓசையா புத்தகம் 4:6 இறைவார்த்தையில் அறிவின்மையால் என் மக்கள் அழிகிறார்கள். ஆக இந்த ஆண்டவரை பற்றி அறிவு எனக்கு இருந்ததென்றால் நான் ஆண்டவரை மட்டும்தான் தேடி ஓடி வருவேனே தவிர வேறு யாரையும் தேட மாட்டேன். 4 திரும்பி வரணும். என் தந்தை அங்கே இருக்கிறாரு, என் ஆட்கள்லாம் வேலையாட்கள்லாம் நல்ல வயிறு முட்டை சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னு அப்படின்னு அந்த இளைய மகன் எண்ணத்தில் மட்டும் நிற்கவில்லை, செயலில் வருகிறான். அங்கிருந்து ஓடி திரும்பி வருகிறான். அதுபோல் நானும் என் தந்தையை நோக்கி திரும்பி வர வேண்டும். திரும்பி வருவது மட்டுமல்ல, அந்த தந்தையிடத்தில் வந்து என்ன சொல்கிறான், இனி உன் மகன் எனப்பட தகுதியற்றவன் என்று தனக்குள் சொல்லி கொண்டான். அதுதான் திருந்தி வாழ்வது. ஆண்டவர், இதுவரை நான் இப்படி வாழ்ந்து விட்டேன், இப்படி என்னுடைய காரியம் நடந்து விட்டது, இப்படி மாதாவை புறங்கரித்து விட்டேன், இப்படி உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டேன், கண்ட இடங்களுக்கெல்லாம் சென்று கண்ணீரும் வேதனையுமாக நான் இருக்கிறேன் என்று புலம்புவதை காட்டிலும் நான் திருந்தி வந்திருக்கிறேன், எனக்கு வாழ்வு கொடும் என்று சொல்லி யோவான செய்தி 10:10 ஆடுகள் வாழ்வு பெறுமிட்டு அதுவும் நிலையான வாழ்வு பெறுட்டு வந்துள்ளேன் என்ற இயேசுவிடத்திலே நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். கடைசியாக அன்புக்குரியவர்களே, இனி காலம் முழுவதும் அவருக்காக மட்டுமே நான் வாழுவேன் என்று உறுதி எடுக்க வேண்டும். இப்படியாக நாம் சிந்திக்கிற பொழுதுதான் இன்றைய நாளிலே கொடுக்கப்பட்ட இறை வார்த்தைகளின் அடிப்படையில் அறிவு தெளிவு பெற்றவராக ஒவ்வொரு நாளும் அந்த தந்தையினுடைய அன்பையும் பாசத்தையும் மன்னிப்பையும் சுவைக்கிற மகனாக மகளாக நம்மால் வாழ முடியும். அத்தகைய வரத்திற்காக இந்த திருப்பலிகளை தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். அத்தகைய அருளுக்காக ஆசிருக்காக வேண்டுகிற பொழுது பேதுரு தன்னுடைய 2 1:4 இறை வார்த்தையில் இவ்வாறு சொல்லுகிறார், தீய நாட்டத்தால் சீரழிந்து உள்ள உலகை விட்டு விலகி ஓடி இறை தன்மையில் பங்கு பெறுங்கள் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். எனவே அத்தகைய அழைப்பிலை ஆழமாக வேரூன்றி இந்த தவ காலத்திலே தன்னிலை உணர்ந்தவனாக ஆண்டவரிடத்திலே செல்பவனாக அறிவு தெளிவு பெற்றவனாக திரும்பி வருபவனாக திருந்தி வாழ்பவனாக இனி வாழ்நாள் முழுவதும் அந்த ஆண்டவருக்காக நான் வாழ்பவனாக இருப்பேன் என்று சொல்லி இந்த திருப்பலியின் வழியாக ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆமீன். காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை இறையே இதையே சிடுவாய் உனதாயினை மாற்றிடுவாய் உனதாயினை மாற்றிடுவா
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, வழிவருள்கள் வழியாக மீட்பின் பயன் எங்களுக்கு கிடைக்கவும் வேண்டுகின்றோ. அளவுக்கு மீறிய மனித நாட்டங்களிலிருந்து அது எங்களை விடுவித்து மீட்பு அளிக்கும் கொடைகளுக்கு எங்களை இட்டு செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, துயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, ஏனாலும் எவ்விழத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், எவ்வாறு உமது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவள்ள மாண்டீர். ஆகவே எண்ணற்ற வானத்துதரோடு சேர்ந்தும் நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குடும்பமாய் இணைந்து சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தும் இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகும் எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமேரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்தும் வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஒப் திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவை பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பும், புனித திருத்தூதர்கள், ஏ உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரினும் திருப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு இறைவனை அப்பா தந்தையே என அழைக்க இயேசு கற்றுக் கொடுத்தார். இரு கரங்களை விரித்து இறைவனை நோக்கி மன்றாடுவோ. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பேருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அஞ்சாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாகும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். இன்றைய நாளில் நம் ஒவ்வொருவருடைய பாவ வாழ்விலிருந்து நம்மை மீண்டு எழுந்து தந்தையின் இல்லத்திற்கு அழைத்து செல்கிற
அருளை கொடுக்கிற இயேசு ஆண்டவர் இவர்தான். இவருடைய இந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறுவேற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். எங்களை நாளும் அன்பு செய்து ஆசிரை மருளையும் கொடுக்கிற அன்பு தெய்வமே, இது அருமையான திருப்பள்ளையின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட முழுமையான ஆசிரியருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், ஜபங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் அத்துணையமாக ஒன்றிணைத்து இந்த திருப்பிடத்திலே ஆண்டவரை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கரம்பிடைத்து வழி நடத்தி உமது வலதுகரத்தினால் தொட்டு ஆசிர்வதிக்கும்படியாக இந்த நேரத்தில் ஜெபிக்க இருக்கிறோம். இசையா புத்தகம் 41:10 இறை வார்த்தையிலே, நீதியின் வலக்கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன், அஞ்சாதே உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே, இன்றைய நாளிலே நாங்கள் அந்த ஊதாரி மைந்த நோமையிலே வருகிற இளைய மகனை போல எங்கள் பாவ வாழ்க்கையினாலும் பலவீன வாழ்க்கையினாலும் தடுமாறிய வாழ்க்கையினாலும் உமை விட்டு பிரிந்த வாழ்க்கையினாலும் ஆண்டவரே உம் அடியிலே படுத்து உறங்கி என் தந்தையே என்னை மன்னித்து விடுமப்பா என்று சொல்லி ஏங்குவதற்கு உரிய பிள்ளைகளாக வாழாமல் இந்த உலகத்திற்கு நாங்கள் தீனி போடுகிற இந்த உலகத்தின் சாத்தானுக்கு எங்களையே கையளிக்கிற பிள்ளைகளாக வாழ்ந்த ஒவ்வொரு நொடி பொழுதினையும் நினைத்து பார்த்து மனவருந்தி ஆண்டவரே உம்மிடத்துல வருகிறோமப்பா. தந்தையே, உம்முடைய வளப்பெரிய ஆசீர்வாதத்தையும் உமது மேலான இரக்கத்தையும் கண்டு மகிழுகிற மகனாக மகளாக இன்றைய நாளில் எங்களை நீர் மாற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு இந்த ஜெப நேரத்துல உமை நோக்கி துதிகளையும் ஆராதனையும் மகிமையுமாக செலுத்துகிறோம் அப்பா. எங்களை கரம்பிடித்து வழி நடத்தும் கண்ணோக்கும் விடுதலை பயண புத்தகம் 3:7 அன்று இஸ்ரேல் மக்கள் உமை நோக்கி கதறி அத்துணை கண்ணீருக்குமாக பதிலளித்தவர்களுக்கு விடுதலை வாழ்வு கொடுத்த எங்கள் தகப்பன, இன்றைய நாளிலேப்பா நாங்கள் எங்களை முழுவதுமாக உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய பாவ இயல்பை மாற்றி புதிய இயல்பை, அருள் நிறைந்த இயல்பை, ஆவிக்குரிய இயல்பாக எங்களை மாற்றும்படியாக இந்த நேரத்தில் சுபிக்கிறோம். நாங்கள் ஓசையா புத்தகம் 4:6 வாசிக்க கேட்டது போல அறிவின்மையால் மக்கள் அழுகின்றார்கள் என்று ஆண்டவர் தம் மக்களை குறித்து வேதனையோடு சொன்ன வார்த்தை, இன்றைய நாளில் நாங்களும் ஓரளவு அதிலிருந்து மீண்டெழக்கூடிய மக்களாக வாழ எங்களை ஆசிர்வதியும் அப்பா, ஆசிர்வதியும் அப்பா. நாங்கள் உமையே நம்பி இருக்கிறோம். எங்கள் தந்தையும் தாயுமாக இருக்கிற உமையே நாங்கள் முழுமையாக நம்பி வந்திருக்கிறோம். திருப்பாடல் 37:5 ஆண்டவரையே நம்பியிரு, அவர் உன்னை காப்பாற்றுவார் என்று வாசிக்கிறோம். அத்தகைய வல்லமை மிக்க ஞான காரியங்களில் நாங்கள் ஈடுபடுகிற பொழுதெல்லாம் எங்களை தேற்றுகிற தகப்பனே, இந்நேரத்தில் இப்பாடலின் வழியாக உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், அன்பு செய்கிறோம், எங்களை ஒப்படைக்கிறோம். எங்கள் குடும்பம், குழந்தைகள், பேர குழந்தைகள், செய்கிற பணித்தளங்கங்கள், தொழில், வியாபாரம், முன்னேற்றம் எல்லாவற்றையுமாக ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, கரமேந்து எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் உமது கரம் வைத்து ஆசீர்வதியும்.
சாய்க்கணும். அப்பா உங்க நினப்புல தான் உயிர் வாழணும். அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினப்புல தான் உயிர் வாழணும். பாசம் புரியல நீசருமை நேசிக்க இந்த பாவிக்கு தெரியல. பாவிய மேல நீங்க வச்ச பாசம் புரியல நீசருமை நேசிக்க இந்த பாவிக்கு தெரியல. உதிரம் சிந்தி உசர தந்த உண்மையான அன்பு உடஞ்சி நொறுங்கி சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வல்லமையான நேரத்தில் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வாதத்துக்குள்ள அழைத்து போகிறேன். இந்த ஜெப வழிபாட்டின் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட வேண்டுமாய் ஜெபிப்போமாக. இரு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி தன்னுடைய எல்லா விதமான செயல்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற அத்துணை பிள்ளைகளையுமாக ஆண்டவர் தன்னுடைய எல்லா விதமான ஆசீரால் நிரப்ப திருவிழம் கொண்டிருக்கிறார். அப்பா தந்தையே, இதோ இன்றைய நாளிலே நாங்கள் குறிப்பாக இந்த ஜெப நேரத்திலே எங்களோடு வாழுகிற எங்கள் தந்தைக்காகவும் எங்களை விட்டு பிரிந்து விண்ணகம் சென்றிருக்கிற எங்கள் தந்தையர்களுக்காகவும் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுக்காக எங்களை தோளில் சுமந்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வளர்ச்சிக்காக எங்கள் வீட்டிலே இருந்து எங்களுடைய வீட்டினுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து ஒவ்வொரு நாளும் கண்ணினிமை போல எங்கள் அனைவரையும் காக்கின்ற எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்துணை தந்தையரையுமாக ஆண்டவரே உமது கரத்தின்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, ஆசீர்வதியும் அவர்கள் எடுக்கிற முடிவுகள், பயணங்கள், மேற்கொள்ளுகிற நல்ல காரியங்கள், உடல் உள்ள ஆன்ம நலன் தந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியா இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். அப்பா, இவ்வாறு வானக தந்தையை நோக்கி நீங்கள் அப்பா தந்தையே என அழைக்க உரிமை வேறு பெற்றவர்கள் என்று எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த விண்ணக தந்தையினுடைய மக்களாக உரிமை சொத்தின் பேர் மக்களாக எங்களை உயர்த்திய உமது மேலான கிருபைக்காக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்நாளில் கூட ஆண்டவரே யோவான் நற்செய்தி 4:34 என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் தான் என்னுடைய உணவு என்று சொல்லி இயேசு ஆண்டவர் விண்ணக தந்தையினுடைய ஆட்சி மிகு பிள்ளையாக எங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைய நாள் தேற்றும்படியாக நாங்களும் நோக்கி ஜெபிக்கிறோம். அப்பா, அன்றைய நாளிலே தாபூர் மலையிலே தோற்றம் ஆறுகிற பொழுது விரேன் மண்பார்ந்த மைந்தன் இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவர் சொல்லு இவர் செவிசாயுங்கள் என்று சொல்லி எல்லா நலன்களுக்கும் ஊற்றாக ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்றைய நாளில் கூட நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உடல் உள்ள ஆன்ம நலனுக்காக ஜெபிக்கிறோம், தொழில் வளர்ச்சிக்காக ஜெபிக்கிறோம், உடல் உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிற நோய் நொடிகளுக்காக அவற்றிலிருந்து விரைவாக நாங்கள் சுகமிடும்படியாகும் இடத்துல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆடையின் வெளிமை தொட்டாலே நான் நலமடைவேன் என்று எண்ணிய உம்மை நோக்கி அணுகி வந்த அந்த பெரும்பாட்டுடைய பெண்மணியைப் போல
நாங்கள் உமை நோக்கி வந்து உமை தொடுவண்ணமாக எங்களை நீர் உமது வல்லமையால் அங்கே வல்லமை வெளிப்பட்டது என்று சொன்ன பொழுது யாரும் நம்பாத பொழுது அந்த பெண்மணி நான் உமால் நலம் பெற்றுள்ளேன் என்று நம்பிக்கையோடு சான்று பகர்ந்தது போல நாங்களும் எங்கள் வாழ்விலே என் ஆண்டவர் என்னை தொட்டார், என்னுடைய ஆண்டவர் எனக்கு சுகம் அளித்தார், என் ஆண்டவர் என் கடன் பிரச்சனையை தீர்த்தார், என் ஆண்டவர் எனக்கு எல்லா நலன்களையும் வாரி வழங்கி இருக்கிறார் என்று சொல்லி சாட்சியம் பகரக்கூடிய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, நாங்கள் வறுமையிலும் பல்வேறு விதமான தீய நாட்டங்களாலும் தீய சக்திகளாலும் எங்களுக்குள் இருக்கிற சுயநல பார்வையினாலும் ஆணவத்தினாலும் செருக்கினாலும் ராஜபோக சுகபோக வாழ்வு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தினாலும் ஆண்டவரை உமை விட்டு பிரிந்து நிற்கிறார். அந்த தொலைநாட்டுக்கு சென்ற இளைய மகனை போல நாங்களும் வறுமையிலும் வேதனையிலும் துன்பத்திலும் துயரத்திலும் ஆடி போய் நிற்கிறோம். நாங்கள் அறிவு தெளிவு பெற்ற பிள்ளைகளாக என்றும் வாழ வளர நீர் ஆசீர் வழங்குவீராக வழங்குவீராக. ஆண்டவரே, உமையே நம்பி இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் தூய ஆவியின் துணையையும் வல்லமையையும் தூய ஆவியின் கனிகள் கொடைகள் வரங்கள் ஆகிய அனைத்தையும் முழுவதுமாக பொழிய செய்து உமக்குரிய பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களை ஆசீர்வதிப்பீராக. மான ஆண்டவரையும் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளையும் படிக்கின்ற பிள்ளைகளையும் திருமண வரன் வேண்டி குழந்தை வாக்கியம் வேண்டி ஜெபிக்கிற அன்பர்களையும் மற்றும் வேலை வாய்ப்புக்காக இருக்கிற இளையோர்களையும் ஆக ஆண்டவரே மது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஊழல் லஞ்சம் என்று சொல்லி பல்வேறு விதங்களிலே மனமுடைய செய்து கொண்டிருக்கிற பல்வேறு மனிதர்களை ஆண்டவரை நீர் மனமாற்றி மக்களுக்கு தேவையான நலமான வாழ்வுதனை அவர்கள் பெற்றுக்கொள்ள நீ ஆசி வழங்குவீராக. இன்றைய முதல் வாசகத்தில் நாங்கள் கேட்டது போல மன்னிப்பை பெறவும் இரக்கத்தை பெறவும் கனிவான வியத்தகு செயல்களை கண்டு மகிழக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்திட எங்களுக்கு ஆசி வழங்குவீராக. இந்த மன்றாட்டுகளை எல்லாம் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது புனித உணவும் எங்கள் இதயத்தின் ஆழத்தை ஊடுருவி நிரப்புவதாக. நாங்கள் இந்த அருளடையாளத்தில் ஆற்றுடன் பங்கேற்று முழுமையான உமது அருளை பெற நீரே எங்களை தகுதி படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. அறிவு தெளிவு பெற்று ஆண்டவரின் இல்லத்திற்கு சென்றிடம் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. மாதாவே சரணம் உந்தன் பாதாரம் புவிக்காதாரம் கன்னி மாதாவே சரணம் மா பாவம் எம்மை மேவாமல் மா பாவம் எம்மை மேவாமல் காவாயே அருள் ஈவாயே கன்னி மாதாவே சரணம் மாந்தரின் தவறால் நோகுர கண்டோ மாசில்ல மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோகுர கண்டோம் ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம் ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம் பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம்
பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம் மாதாவே சரணம் உந்தன் பாதாரம் புவிக்காதாரம் கன்னி மாதாவே சரணம் நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.